பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்று எமது தொடரான அரபு இலக்கண பாடங்களில் அல்ஃபாஇலு எழுவாய் என்ற தலைப்பில் எமது பாடம் தொடர்கிறது. அந்நஹ்வுல் வாலிஹ் என்ற நூலின் மர்ஹலா இப்திதாயியா ஆரம்ப நிலை பகுதியின் முதலாவது பாகத்தில் இந்த பாடம் நடைபெறுகிறது. இந்த பாடத்தை தொடர்வதற்கு அந்நஹ்வுல் வாலிஹ் என்ற நூலை நீங்கள் வைத்துக் கொண்டால் மிக உதவியாக இருக்கும். மாணவர்கள் பலர் வெவ்வேறுபட்ட ஆசிரியர்களிடம் படித்து கொண்டிருப்பீர்கள். இந்த பாடம் உங்களுக்கு நீங்கள் படித்த பாடங்களை மீட்டுவதற்கும் அந்த மேலதிகமான ஒரு சில தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கும் உதவியாக இருக்கும். உங்களுடைய ஆசிரியர்களுடன் நீங்கள் தொடர்பாக இருந்து அவர்களிடம் நீங்கள் படிக்கும் பாடத்துக்கு உதவியாக இந்த பாடத்தை வைத்துக்கொள்ள முடியும். அவர்கள் உங்களுடன் தொடர்பு கொண்டு வினாக்கள் தர முடியும். நீங்கள் அவர்களுடன் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ள முடியும். ஆகவே இது ஒரு உதவியாக நடத்தப்படக்கூடிய பாடமாக இருக்கிறது. இதில் கொள்கையை அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. அரபு இலக்கணத்தை, அரபு மொழியைத்தான் நாங்கள் கற்பிக்க இருக்கிறோம். எங்களுடைய பாடங்களை நீங்கள் தொடர்ந்து அவதானித்து பார்த்தால் அதனை புரிந்து கொள்ள முடியும். எனவே நேரடியாக நாங்கள் பாடத்தில் நுழைகிறோம். அல்ஃபாஇலு எழுவாய். அல் அம்ஸிலத்து உதாரணங்கள். துவாரல் உஸ்ஃபூரு குருவி பறந்தது. ஜரல் ஹிசானு குதிரை ஓடியது. லைபல் வலது பையன் விளையாடினான். யவு சவகு மீன் நீந்துகிறது. ஆம யவு, யவு என்றால் மீன் மிதக்கிறது என்ற அர்த்தம் இருக்கிறது, நீந்துகிறது என்ற அர்த்தம் இருக்கிறது. எல் சவல் பாவது கொசு கடிக்கிறது. தாக்குலுள் பிந்து பெண் பிள்ளை சாப்பிடுகிறாள். இங்கு காணப்படக்கூடிய ஆறு உதாரணங்களையும் நீங்கள் மீண்டும் மீண்டும் வாசித்து மனதிலே பதித்து கொள்ளுங்கள். பொருளை ஞாபகத்தில் வையுங்கள். அல் பஹ்து அல் அம்ஸிலத்து ஸாபிகத்து குல்லுஹா ஜுமலுன். முந்தைய உதாரணங்கள் அனைத்துமே வாக்கியங்களாகும். வக்குல்லு ஜும்லத்தின் மின்ஹா, அவற்றில் முந்தைய உதாரணங்களில் உள்ள ஒவ்வொரு வாக்கியமும் தத்த கௌவனும் அமையப்பெறுகிறது மின் ஃபியாலின் வஸ்மின், ஒரு வினைச்சொல்லிலிருந்தும் ஒரு பெயர் சொல்லிலிருந்தும். வைதா பஹஸ்னா ஃபில் அம்ஸிலத்தி சலாசத்தில் ஊலா, முதல் மூன்று உதாரணங்களிலும் நாம் ஆய்வு செய்து பார்த்தால் நரா காண்போம். அந்நல்லது துவார பறந்த ஒன்று உவல் உஸ்ஃபூரு, அதுதான் குருவி. வல்லதி ஜரா மேலும் ஓடிய ஒன்று உவல் ஹிசாரு, அதுதான் குதிரை. வல்லதி லைப விளையாடியவர் உவ, அவர்தான் அவன்தான் அல்வலது பையன். துவாரல் உஸ்ஃபூரு என்பதை நீங்கள் எடுத்து பார்த்தால் மிக தெளிவாக விளங்கும். துவார பறந்தது, எது பறந்தது என்ற வினாவுக்கு பதிலாக வரக்கூடியதுதான் அல்ஃபாஇல் என்ற எழுவாயாக இருக்கும். அதுதான் அல் உஸ்ஃபூரு குருவி. துவார பறந்தது, எது பறந்தது? அல் உஸ்ஃபூரு குருவி பறந்தது.
ஜரல் ஜரா ஓடியது, எது ஓடியது என்ற கேள்வியை நீங்கள் எழுப்பி பார்த்தால் அல் ஹிசாரு குதிரை ஓடியது என்று பதில் வருகிறது. ஃபயகூனுல் சூரு ஆகவே குருவி ஆகிவிடும், உவல்லதி அதுதான், ஃபஅல துயரானு பறத்தலை செய்ததாக ஆகிவிடும். வல் ஹிசாரு குதிரை உவல்லதி ஃபஅல ஜரிய ஓடுதலை அதுதான் செய்ததாக, குதிரைதான் செய்ததாக ஆகிவிடும். வல் வலது மேலும் பையன் உவல்லதி ஃபஅல லஅப விளையாடுதலை செய்தவனாக அவன் தான் ஆகுவான். வலிதாலிக அதனால தான் யுசம்மா குல்லு வாஹிதி மின் ஹாதிஹில் அஸ்மாயி ஸலாஸதி இந்த மூன்று இஸ்ம்களில் ஒவ்வொன்றும் பெயர் சொல்லப்படும். ஃபாயிலன் ஃபாயில் எல்வாய் என்று சொல்லப்படும். வலிதாலிக அதனால தான் பக்கதா அவ்வாறு தான் யுகாலு ஃபி பக்கியத்தில் அம்சிலத்தி மீதமான உதாரணங்களிலும் அவ்வாறே சொல்லப்படும். யாவும் உஷவக் என்பது எல்சா உல்பாவது தாக்குலுல் பிந்து ஒவ்வொன்றிலும் நீங்கள் பார்க்கும் பொழுது நீந்துதலை மீன்தான் செய்கிறது, கடித்தலை கொசுதான் செய்கிறது, சாப்பிடுதலை பெண் பிள்ளை தான் செய்கிறாள் என்று உங்களுக்கு தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். வைதான் அமர்னா இலா குல்லி ஸ்மின் மிலல் ஃபில் அம்சிலத்தில் சாபிகதி முந்திய உதாரணங்களில் உள்ள ஒவ்வொரு பெயர் சொல்லையும் நாம் கவனித்தால் பார்த்தால் வஜது நாகு அதனை அந்த ஒவ்வொரு இஸ்மையும் பெயர் சொல்லையும் பெற்றுக்கொள்வோம். மஸ்பூக்கன் விஃபாலின் ஒரு வினைச்சொல்லை கொண்டு முந்தப்பட்டதாக, அதாவது மேலே உள்ள ஒவ்வொரு இஸ்மையும் பெயர் சொல்லை பார்த்தால் அதற்கு முன்னால் ஃபால் என்ற வினைச்சொல் வந்திருக்கிறது. வஜதுனா ஆஹிரஹு அதனுடைய அந்த பெயர் சொல்லுடைய இறுதியை நாம் பெற்றுக்கொள்வோம். மர்ஃபுஹன் ரஃபு செய்யப்பட்டதாக, துவாரல் உஸ்ஃபு ரு ரு என்பதாக, துவாரல் உஸ்ஃபு ர என்று சொல்ல முடியாது, துவாரல் உஸ்ஃபூதி என்று ஒரு நாளும் வராது. ஏனென்றால் ஃபேலுக்கு பின்னால் அல் இஸ்ம் என்ற பெயர் சொல் ஜெர் செய்யப்பட மாட்டாது. துவாரல் உஸ்ஃபூர என்று சொல்வது பிழை. எனவே துவாரல் உஸ்ஃபூரு ரு என்பதாக வரும். ஜரல் ஹிசானு நூனுக்கு லம்மா வந்திருக்கிறது. அல் காயிதத்து சாபியாக்கு ஏழாவது விதி அல் ஃபாயிலு எழுவாய் என்பது இஸ்முன் ஒரு பெயர் சொல்லாகும், மறுபோன் ரஃபு செய்யப்பட்டதாக இருக்கும், ரஃபு செய்யப்பட்டதான பெயர் சொல்லாகும். தக்கத்தமஹு ஃபியாலும் அதனை அந்த இஸ்மை முந்தி ஒரு வினைச்சொல் வந்திருக்கும் வந்துவிட்டது. வதல்ல மேலும் அந்த இஸ்ம் பெயர் சொல் சுட்டிக்காட்டும் சுட்டிக்காட்டுவிட்டது. அலல் லதீஃப் அலல் மேல செயலை செய்தவனை சுட்டிக்காட்டிவிட்டது. இங்கு இதனை வெவ்வேறாக பிரித்து பார்க்கும்பொழுது இந்த வரைவிலக்கணத்தை நாங்கள் தனித்தனியாக பிரித்து பார்ப்போம். அல்ஃபா இல் எல்வா என்றால் என்ன? முதலாவது இஸ்முன் அது ஒரு பெயர் சொல்லாகும். துவாரல் உஸ்ஃபூரு என்ற உதாரணத்தை நாங்கள் எடுப்போம். அதிலே அல்ஃபாயில் எது? அல் உஸ்ஃபூரு. அல் உஸ்ஃபூரு என்பது இஸ்முன் ஒரு பெயர் சொல்லாகும். பெயர் சொல்லுக்கு அடையாளம் அல் வந்திருக்கிறது. அல் உஸ்ஃபூரு என்று அல் வந்திருக்கிறது. அடுத்ததாக மறுபோன் அது ரஃபு செய்யப்பட்டிருக்கிறது. அல் உஸ்ஃபூரு என்று வந்திருக்கிறது. அல் உஸ்ஃபூர என்று அல் உஸ்ஃபூர் அல் உஸ்ஃபூரி என்று வரவில்லை. தக்கத்தமஹு ஃபியாலும் அதற்கு முற்பாடு ஒரு வினைச்சொல் வந்திருக்கிறது. அது இஸ்முக்கு முற்பாடு அல் உஸ்ஃபூர் என்று சொல்லி உதாரணமாக எடுத்தால் அதுக்கு முன்னால் தார என்று வந்திருக்கிறது. நான்காவது விடயம் தல்ல அலல் லதீஃப் அலல் ஃபியால செயலை செய்தவனை
அது அந்த இசம் சுட்டி காட்டிவிட்டது. அதாவது தாரல் உசூர் என்பதிலே பறக்குதல், பாறை தீவு துயரன் அல்லது துயரானன், துயரான் என்றால் பறத்தல். இந்த பறத்தலை யார் செய்தது? அல் உசூர், குருவிதான். ஆகவே அல் ஃபாயில் என்ற எழுவாயிலே இந்த நான்கு பண்புகளும் இருக்கும். அது ஒரு இஸ்ம் பெயர் சொல்லாக இருக்கும், மர்ஃபூன் ரஃபூ செய்யப்பட்டிருக்கும், மூன்றாவது தக்கத்தமாக ஃபியாலும் அதுக்கு முன்னால் ஒரு ஃபியால் வினை சொல் வரும், நான்காவது தல்லாலன் நதி ஃபாலன் ஃபியால செயலை செய்தவனை அது சுட்டி காட்டிவிட்டது, சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நாங்கள் பயிற்சிகளுக்கு திரும்புவோம். தம்ரி நவல் இஸ்தஹ்ரஜில் ஃபாயில மின் குல்லி ஜும்லத்தின் மினல் ஜுமலில் ஆத்தியத்தி, பின்வரக்கூடிய ஒவ்வொரு வாக்கியத்திலும், பின்வரக்கூடிய வாக்கியங்களில் ஒவ்வொரு வாக்கியத்திலும் எழுவாயை நீ வேறு பிரித்தெடு. இஸ்தஹ்ரஜ் என்றால் வேறு பிரித்தெடு அல்லது கண்டுபடி. ஸ்வாஹத்தீக்கு சேவல் கூறியது, இதிலே அல்ஃபாயில் என்ற எழுவாய் அத்தீக்கு. வகஃப சவு எருது நின்றது, சவு. பகத்திஃப்ளு குழந்தை அழுதது, அதிலே அத்திஃப்ளு என்பதுதான் ஃபாயில். ஜா அத்தபீபு மருத்துவர் வந்தார், அத்தபீபு என்பது. லைபல் அவுலாது பிள்ளைகள் விளையாடினார்கள், அல் அவுலாது. லதவசோபானு பாம்பு தீண்டியது அல்லது கொத்தியது, அசோபானு. இஷ்டவலல் ஆமிலு இஷ்டவல, இஷ்டஅல என்றால் எரிந்தது, பத்தியது என்ற அர்த்தம், மின்னியது என்ற அர்த்தம். இந்த இடத்தில் இஷ்டவல நுழை, இஷ்டவலல் ஆமிலு வேலைக்காரன் அல்லது தொழிலாளி வேலை செய்தான். இதிலே அல் ஆமிலு. ஜரா அல் ஃபல்லாஹ் விவசாயி பயிர் செய்தான், அல் ஃபல்லாஹ். ஹதர் அல் காயிபு சமூகம் அளிக்காதவன் சமூகம் அளித்தான். இங்கு அல் காயிபு என்பது ஃபாயிலாக வந்திருக்கிறது. அடுத்தது நாங்கள் இரண்டாவது பயிற்சிக்கு செல்வோம். தம்ரீன் சானின் லா ஃபாயிலன் லிகுல்லி ஃபியாலின் நல்ல ஃபாலில் ஆத்தியதி, வரக்கூடிய வினை சொற்களில் ஒவ்வொரு வினை சொல்லுக்கும் ஃபாயிலை எழுவாயை வை. நபஹ, நபஹ என்றால் குறைத்தது என்று சொல்லப்படும். அதுக்கு நாங்கள் வசனம் சொல்வதாக இருந்தால் நபஹல், நபஹல் கல்பு நாய் குறைத்தது. அடுத்து எல்லஹக்கு சிரிக்கிறான், எல்லஹக்கு என்றால் சிரிக்கிறான். அதுக்கு நாங்கள் எவ்வாறு வசனம் சொல்லலாம்? எல்ஹக்கு அல் வலது பையன் சிரிக்கிறான், அல்லது எல்ஹக்கு அத்திஃப்லு என்று கூட சொல்லலாம், குழந்தை சிரிக்கிறது. அடுத்தது எபுக்கி, எபுக்கி அத்திஃப்லு குழந்தை அழுகிறது என்று சொல்ல முடியும். எபுக்கி அத்திஃப்லு குழந்தை அழுகிறது. அடுத்து நதஹ, நதஹ என்றால் கொம்பால் குத்தியது. நதஹ சவுரு எருது குத்தியது என்று சொல்ல முடியும். அடுத்தது யஷ்ரபு, யஷ்ரபுல் குலாம் பையன் என்ன செய்கிறான், குடிக்கிறான் என்று சொல்லலாம். அடுத்ததாக அத்தச, அத்தச என்றால் தும்மினான் என்ற அர்த்தம், அத்தச என்றால் தும்மினான். அத்தச
அல் ஹாதிமு வேலைக்காரன், தும்மினான் ஆத்தசர் ராஜுலு என்று கூட சொல்ல முடியும். அடுத்ததாக சாஃபர, சாஃபர அல் வாலிது தந்தை பயணம் சென்றார் என்ற அர்த்தத்தில் அதுக்கு ஃபாயில் சொல்ல முடியும். அதனை அடுத்து எருக்கபு, எருக்கபு என்றால் பயணம் செல்கிறான். எருக்கபு அல் முதர்ரிசு ஆசிரியர் பயணம் செல்கிறார். இவ்வாறு வெவ்வேறு உதாரணங்களையும் உங்களுக்கு சொல்ல முடியும். அதாவது நபஹல் கல்பு, யல்ஹக்குல் வலது, எபுக்கி திஃப்லு, நதஹ சவுருல் வலத, எருது பையனுக்கு குத்தியது, யஷ்ரபுல் குலாமு அல்லபன பையன் பால் குடிக்கிறான், அத்தச முஹம்மது முஹம்மத் தும்மினார், சாஃபர் அபி லயு ஊருபா தந்தை ஐரோப்பாவுக்கு பயணம் சென்றார், எர்கபுல் ஃபல்லாஹு அல்ஹிமார விவசாயி கழுதையில் ஏறி பயணம் சென்றார் என்று நாங்கள் இந்த உதாரணங்களை சொல்லி பார்க்க முடியும். அடுத்ததாக படிக்க வேண்டிய விடயம்தான் தம்ரீன் சாலிஸ் மூன்றாவது பயிற்சி. லைல் அஸ்மா அல் ஆத்தியத்தை வரக்கூடிய பேர்ச்சொற்களை வை ஜுமலின் சில வாக்கியங்களிலே, பிஹைசு யகூனு குல்லு வாஹிதி மின்ஹா ஃபாயிலன், அவற்றில் உள்ள ஒவ்வொன்றும் நிலுவாயாக இருக்கும் புறத்தில், அதாவது பின்னால் சில சொற்கள் தரப்படுகின்றன, எட்டு சொற்கள் ஒவ்வொன்றையும் ஃபாயிலாக நிலுவாயாக வைக்க வேண்டும். அப்படி என்றால் நாங்கள் ஃபியலை கொண்டு வர வேண்டும். முதலாவதாக அத்தில்மீது பையன், இந்த மாணவன், அத்தில்மீது என்றால் மாணவன், அல் குலாமு என்றால்தான் பையன், தாக்கர தில்மீது மாணவன் மீட்டினான், பாடத்தை மீட்டினான். தாக்கர என்றால் ஒருவருக்கொருவர் ஞாபகம் செய்தான், ஒருவருக்கொருவர் மீட்டினான் என்ற அர்த்தம். எனவே பாடத்தை மீட்டுவது இன்னொருவருடன் சேர்ந்து மீட்டும் பொழுது, அதாவது சொல்வார்கள் பழமொழி, லவிஸ்த ஷர்தல் ஆக்கில லகான அக்லுஹு ஃபீக, புத்தி உள்ளவனிடம் நீ ஆலோசனை செய்தால் அவனுடைய புத்தி உன்னிடமும் வரும், உன்னிடம் வரும் கருத்துக்கள் புத்திகள் பரிமாறப்படும், சிந்தனைகள் பரிமாறப்படும் பொழுது அறிவும் வளர்ச்சி அடையும். அதனால்தான் நாங்கள் பாடத்தை மற்றொருடன் சேர்ந்து மீட்ட வேண்டும், ஞாபகம் செய்ய வேண்டும் என்று சொல்வது. அடுத்ததாக ஃபர்ரஸ் அலது நரி விரண்டோடியது, ரகிப ரஜுல் செய்யாரத்த மனிதன் காரிலே பயணம் செய்தான், அங்கே ரஜுல் வந்திருக்கிறது, அதனை நாங்கள் எழுவாயாக ஆக்குகிறோம். அதே போன்றுதான் வரிக்கத் சஃபீனத்துன் ஃபி மியாஹில் பஹரில் அஹ்மரி, செங்கடல் நீர்களில் ஒரு கப்பல் மூழ்கியது, சஃபீனா என்று சொல் கப்பல். எனவே அதனை நாங்கள் ஃபாயிலாக ஆக்கி இந்த வசனத்தை சொல்லியிருக்கிறோம். அடுத்ததாக அந்நம்லு எறும்பு, அந்நம்லு எறும்பு, ஹரஜர் நம்லு மின் ஜுஹூரிஹி, ஜுஹர் என்றால் ஒருமை சொல், பொந்து ஹரஜர் நம்லு எறும்புகள், அந்நம்லு என்றால் ஒருமைக்கும் பாவிக்கலாம் பன்மைக்கும் பாவிக்கலாம், அந்நம்ல் என்றால் ஒரு எறும்பு, அதனுடைய பன்மை நிமால் எறும்புகள், தலில் வந்திருப்பதால் இனத்தை குறிக்கக்கூடிய அல் அல் அல்ஜின்ஸ் என்று சொல்வார்கள், இனத்தை குறிக்கக்கூடிய அல்
அன்னம்லு, எறும்புகள் இனம், அதாவது பல எறும்புகள், எறும்புகள் வெளியேறின. மின்ஜுஹூரி ஹா என்று கூட சொல்லலாம். அவற்றுடைய பொந்துகளிலிருந்து இந்த இடத்தில் மின்ஜுஹூரி ஹி என்று வந்திருக்கிறது. அதனுடைய பொந்துகளிலிருந்து எறும்புகள் வெளியாகின. அந்நம்பு என்ற சொல்லை பார்த்து ஆண்பால் சொல்லாக இருப்பதால் அதனை பார்த்து மின்ஜுஹூரி ஹி என்று தமிழ் மீட்டப்பட்டுள்ளது. எறும்புகள் ஹரஜ ஜின்சு நம்லி என்ற அர்த்தம், அந்த அல்லுக்கு ஜின்சுடைய அர்த்தம். ஹரஜ நம்லு என்றால் எறும்புகள் இனம், அதாவது எறும்புகள் வெளியாகின. மின்ஜுஹூரி ஹி, அவற்றுடைய பொந்துகளில் இருந்து. ஜுஹர் என்றால் ஒரு பொந்து, பொந்துகளில் இருந்து அப்படி என்றால் பல எறும்புகள் என்ற அர்த்தம். ஹி என்ற அந்த ஹா அன்னமல் என்ற அந்த ஆண்பால் சொல்லை பார்த்து மட்டப்பட்டிருக்கிறது. அன்னமலை ஃபாயிலாக எல்வாயாக ஆக்கப்பட்டுள்ளது. நல்லஃபல் ஹாதிமு சுஜாஜ, சேவகன் கண்ணாடியை சுத்தப்படுத்தினான். அல் ஹாதிமோய் ஃபாயிலாக வைக்கப்பட்டுள்ளது. அதை கொண்டுதான் நஹ்லா என்ற சொல் வந்திருக்கிறது. நஹ்லா, நஹ்லா என்றால் தேனி. ஹா, ஹா வந்தால் ஈத்த மரம் என்ற அர்த்தம் வரும். நஹ்லதுன் என்றால் ஈத்த மரம். நஹ்லதுன் என்றால் தேனி, தேன்பூச்சி. தாரத் நஹ்லதுன், தேன்பூச்சி பறந்தது. அல் ஹாதிமுக்கு சொல்லிவிட்டோம். அல் அல் ஜுந்து படை, அல் ஜெய்ஷு என்ற அர்த்தம். அல் ஜெய்ஷ் என்றால் படை, அதனுடைய பன்மை ஜுயூஷ். அடுத்தது அல் ஜுந்து படை, அதனுடைய பன்மை ஜுனூத் என்பதாக வரும் படைகள். இன்தசர் அல் ஜுந்து ஃபில் மாரகதி, யுத்தத்திலே படை வெற்றி பெற்றது என்ற அர்த்தம். அல் ஜுந்துவை நாங்கள் ஃபாயிலாக ஆக்கியிருக்கிறோம். தம்ரின் ராபே, நான்காவது பயிற்சி. கௌவின் மினல் கலிமாத்தில் ஆத்தியது, வரக்கூடிய சொற்களில் இருந்து நீ உருவாக்கு. ஜுமலன், சில வாக்கியங்களை. முஅல்லஃபதன் மின் ஃபிஅலின் வஃபாஇலின் முலாயிமின் லஹு, ஒரு வினைச்சொல் இன்னும் ஒரு எழுவாய். முலாயிமின் லஹு, அந்த வினைச்சொல்லுக்கு பொருத்தமான எழுவாயிலிருந்தும் உருவாகிய வாக்கியங்களை பின்வரக்கூடிய சொற்களிலிருந்து உருவாக்கு. அப்படி என்றால் பின்னால் சில சொற்கள் தரப்படுகின்றன, அவற்றை வைத்து, அதாவது ஃபியல் எழு பயனிலை தரப்பட்டிருந்தால் அதற்கு ஒரு ஃபாயில் என்ற எழுவாய் கொண்டு வர வேண்டும். அல்ஃபாயில் என்ற எழுவாய் தரப்பட்டிருந்தால் அதுக்கு பொருத்தமான ஃபியல் பயனிலையை நாம் கொண்டு வர வேண்டும். அவ்வாறு தான் இங்கு வந்திருக்கக்கூடிய சொற்கள், 12 சொற்கள் வந்திருக்கின்றன. நாங்கள் இவற்றிலிருந்து நாங்கள் கோர்வை செய்து எடுக்க வேண்டும். முதலாவது சஹல. சஹலல் ஃபரசு, குதிரை கனைத்தது. சஹல் என்றால் கனைத்தது, அதற்கு நாங்கள் பொருத்தமான. சஹல என்றால் கனைத்தது, குதிரை கனைப்பதற்கு தான் பாவிக்கப்படும். எனவே தான் அல் ஃபரசு என்ற பொருத்தமான சொல்லை அங்கு போட்டிருக்கிறோம். நொதஹ, நொதஹ சவுரு அல் ஃபல்லாஹ, விவசாயியை எருது குத்தியது. நொதஹ என்ற வார்த்தை எருது குத்தியதுக்கு, எருது போன்றது குத்துவதற்கு தான் பாவிக்கப்படும். எனவே சவுரு என்ற சொல்லை போட்டிருக்கிறோம். அத்தில் மீது. அடுத்ததாக லாக்கரத்தில் மீது, மாணவன் பாடத்தை வீட்டி பார்த்தான், ஞாபகம் செய்ய பார்த்தான். லாக்கர என்ற சொல்லை அத்தில் மீது நாங்கள் அணித்திருக்கிறோம். அல் ஜமலு, நாஹல் ஜமலு, நாஹ அல் ஜமலு, ஒட்டகம் கால் மடித்து படுத்தது. நாஹ என்று சொல்லி போட்டிருக்கிறோம், ஒரு ஜமலுக்கு பொருத்தமான சொல். அத்தாஜிரு, ரபிஹத் தாஜிரு, விவசாயி, தாஜிரு வியாபாரி, ரபிஹ லாபம் அடைந்தான்.
அல் ஃபல்லாஹு என்றால் விவசாயி, அத்தாஜர் என்றால் வியாபாரி, அஸ்வானிஹு என்றால் தொழிலாளி. அத்தாஜிரு குப்பொருத்தமான சொல் ராபிஹத் தாஜிரு. ஹசிரத் தாஜிரு என்றால் வியாபாரி நஷ்டப்படைந்தான், இது ராபிஹத் தாஜிரு என்று போடுகிறோம். ஷகா 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 என்றால் நோவினை அடைந்தான். த அல்லம என்ற அர்த்தம், ஷகா முறையிட்டான் என்ற அர்த்தம் இருக்கிறது இந்த இடத்தில். அதை விட த அல்லம நோவினை அடைந்தான் என்ற அர்த்தம். ஷகா அல் மறைதும் ஷக்கல் மறைதும் என் சித்தத்தில் அலமி, கடும் வழியால் நோயாளி நோவினை அடைந்தான். பா விற்றான், பா அல் ஃபல்லாஹு அல் கம்ஹ, விவசாயி கோதுமையை விற்பனை செய்தான். பா, எனவே அல் ஃபல்லாஹுடன் பொருத்தமான சொல் பாஐ போடப்பட்டிருக்கிறது. இஷ்தரா என்றால் வாங்கினான், பா என்றால் விற்றான். அடுத்ததாக அல், அதாவது பரக்க என்று சொல், பரக்க என்றால் அதுவும் கால் மடித்து படுத்தது என்ற அர்த்தம்தான், நாக என்பதை போல. பரக்கல் பாயிரு ஒட்டகம் கால் மடித்து படுத்தது. அல் ஜபல் என்றால் ஒட்டகம், அல் பாயிர் என்றால் ஒட்டகம் தான். நாக என்றால் கால் மடித்து படுத்தது தான், பரக்க என்றால் கால் மடித்து படுத்தது. அத்துடன் அல் மரியல் என்று சொல்வதற்கு த அல்லமல் மரீது, த அல்லம தவஜ என்ற அர்த்தத்தில் உள்ள சொல் தனது. த அல்லம அல் மரீது நோயாளி நோவினை அடைந்தான். அல் ஹரூஃபு என்றால் ஆட்டுக்குட்டி. மா அல் ஹரூஃபு, மா அ கடைசியில் ஹம்சா, மா அல் ஹரூஃபு ஆட்டுக்குட்டி கத்தியது, ஆட்டுக்குட்டி கத்தியது, ஆட்டுக்குட்டியுடைய சப்தம் தை போன்ற வினை சொல்லாகவே ம என்ற சொல் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது அரபு மொழியுடைய ஒரு விசேஷத்தன்மை. அடுத்தது அல் ஹெசான், ஹெசான் ஸ்வஹலல் ஹெசானு, ஸ்வஹலல் ஹெஸ்வானு குதிரை கடைத்தது. ஆரம்பத்தில் சஹலல் ஃபராசு என்று சொன்னோம், அதே போன்றும் இங்கு சஹல அல் ஹிசானு என்ற சொல் வந்திருக்கிறது. அல் ஹிசானுக்கு நாங்கள் பொருத்தமான ஃபியாலை போட்டிருக்கிறோம். ஹஃபிலா மனப்பாடம் செய்தான், ஹஃபிலா முஹம்மதும் அந்நஷீத, அந்நஷீத் என்றால் அல் உன்ஷூதத என்ற அர்த்தம், அல் உன்ஷூத பாடல், அந்நஷீத் என்றாலும் பாடல், பாடலை முஹம்மத் மனப்பாடம் செய்தான். இது பொருத்தமான ஃபாயில் வந்தால் அதுக்கு பொருத்தமான ஃபாயில் எழுவாயையும், ஃபாயில் வந்திருந்தால் எழுவாய் வந்திருந்தால் அதுக்கு பொருத்தமான ஃபாயிலையும் இந்த பயிற்சியில் நாங்கள் பார்த்தோம். தமிழின் ஹாமிஸ் ஐந்தாவது பயிற்சி, கவின் சித்தஜுமலின் ஆறு வாக்கியங்களை அமைத்த தமிழும் உள்ளடக்கும். தமிழ் என்றால் தத்தல்லம்மனும் என்ற அர்த்தம், தத்தல்லம்மனும் உள்ளடக்கும். தமிழும் குல்லு வாகனத்தி மின்ஹா அலஃபாயிலின், அவற்றில் அந்த ஆறு வாக்கியங்கள் ஒவ்வொன்றும் ஒரு ஃபாயில் எல்வாயை உள்ளடக்க வேண்டும். வயக்கூனும் அல் ஃபேலும் முலாரியான் பிசராசில் ஊலா, முதலாவது மூன்றில் வினைச்சொல் முதாரியாக இருக்க வேண்டும். மாலியன் பிசராசி சாணியத்தி, இரண்டாவது மூன்று, இரண்டாவது மூன்று வாக்கியங்களில் மாலியாக வினைச்சொல் இருந்த கால வினைச்சொல்லாக இருக்க வேண்டும். எனவே ஆறு வாக்கியங்கள் முதல் மூன்றில் ஃபேல் முதாரியாக இருக்க வேண்டும், பிந்திய மூன்று வாக்கியங்களில் மாலியாக இருக்க வேண்டும். ஆகவே இங்கு நாங்கள் பார்ப்போம்,
முதல் மூன்றிலே உலாரியாக வரக்கூடியது. யஸ்ரஉல் புஸ்தானியுல் அஸ்ஹார, தோட்டக்காரன் பூக்களை பயிர் செய்கிறான், பூக்கள் வரக்கூடிய அந்த பூக்கன்றுகளை பயிர் செய்கிறான் என்ற அர்த்தம். தகீபு ஷம்சு ஹல்ஃபல் ஒயூமி, ஒயூம் கைபு பன்மை ஒயூம், மேகங்களுக்கு பின்னால் சூரியன் மறைகிறது. தகைபு என்று ஃபேல் உள்ளாரியை கொண்டு வாக்கியம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எந்தசீருல் ஹக்கு அலல் பாத்திலி, உண்மை உண்மை பொய்யை விட பொய்க்கெதிராக வெற்றி பெறுகிறது. இந்த மூன்று வாக்கியங்களிலும் ஃபேல் உள்ளாரி ஆரம்பத்தில் வந்திருக்கிறது. அடுத்ததாக ஃபேல் மாதி வரக்கூடிய வாக்கியங்கள். நஜஹத்தில் மீது அல் முஜித்தஹிது, நஜஹத்தில் மீது முஜித்தஹிது, முயற்சியுள்ள மாணவன் சித்தி அடைந்தான். எந்த சர ஜுனூதுனா அலல் ஆதாய், எமது படைகள் விரோதிகளுக்கு எதிராக வெற்றி பெற்றன. ரஃப் ரஃபல் ஆலம் ஃபௌகல் ஜபலி, மலைக்கு மேல் கொடி பறந்தது, ஆடி ஆடி அசைந்து அசைந்து பறந்தது. இங்கு நஜஹ இந்தசர ரஃப் ரஃப என்ற சொற்கள் வேல் மாதிரியாக இருந்த கால வினைச்சொல்லாக இருக்கிறது. அவற்றை கொண்டு நாங்கள் இந்த மூன்று வசனங்களை ஆரம்பித்திருக்கிறோம். தம்ரீன் ஃபிலேன்ஷா ரகம் சித்தா, ஆறாவது இலக்கத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைப்பிலே பயிற்சி, அல்லிஷா என்றால் குறித்த ஒரு தலைப்பில் ஆக்கம் கொண்டு வருதல், உருவாக்குதல் வசனத்தை வசனங்களை. இங்கு முதலாவது ஹாபி ஹம்சஜுமலின், ஐந்து வாக்கியங்களை கொண்டுவா மோதுவஹா, அதனுடைய அவற்றுடைய தலைப்பு அல் ஃபல்லாஹ், விவசாயி என்ற தலைப்பிலே. வஜா அலி ஃபல்லாஹ் ஃபாயிலன், அல் ஃபல்லாஹ் என்று சொல்லை ஃபாயிலன் எழுவாயாக ஆக்குவன், இங்கே கவனமாக இருங்கள். ஐந்து வாக்கியங்கள் அல் ஃபல்லாஹ் என்ற தலைப்பில், அல் ஃபல்லாஹ் என்று சொல் ஃபாயில் எழுவாயாக வர வேண்டும். இங்கே பாருங்கள், எஸ்ட்ரைக்கிள் ஃபல்லாக முபக்கிறன், விவசாயி நேர காலத்துடன் விழித்தெழும்புகிறான். எஸ்ராவுல் ஃபல்லாக கமஹ, விவசாயி கோதுமையை பயிர் செய்கிறான். எஜனில் ஃபல்லாக குத்துன, விவசாயி பஞ்சை அறுவடை செய்கிறான். அத்துடன் எதஹபுல் ஃபல்லாக இலா ஹக்லிஹி குல்ல சபாஹின், விவசாயி ஒவ்வொரு நாள் காலையிலும் அவனுடைய வயலுக்கு செல்கிறான். யுரோப்பில் ஃபல்லாகும் மாஷியத, விவசாயி கால்நடைகளை வளர்க்கிறான். கால்நடை என்று சொல்வார்கள் அல் மாஷியா, அதனுடைய பன்மை மவாஷி. இந்த வாக்கியங்களிலெல்லாம் சொல்லப்பட்டவைகள் நடந்திருக்கின்றன. ஐந்து வாக்கியங்கள், அல் ஃபல்லாஹ் என்ற தலைப்பு, ஒவ்வொன்றிலும் அல் ஃபல்லாஹ் ஃபாயிலாக எழுவாயாக வந்திருக்கிறது. ஆறாவது பயிற்சியில் இரண்டாவது பகுதி ஹாதி ஹம்சஜுமலின், ஐந்து வாக்கியங்களை கொண்டுவா மௌதுஹா அல் ஃபாரது, அல் ஃபாரா எலி, அல் ஃபாரா எலி கம்ப்யூட்டருடைய மவுசுக்கும் அல் ஃபாரா என்றுதான் சொல்வார்கள். எனவே அல் ஃபாரா இது உயிருள்ள எலி என்ற அந்த தலைப்பில். மஜாலில் ஃபாரத ஃபாயிலன், இந்த வாக்கியங்களிலும் அல் ஃபாரா என்ற சொல்லை முன்பு சொன்னதை போன்றுதான் எழுவாயாக ஆக்க வேண்டும். தஹாஃபுல் ஃபாரத்து இலல் கத்தி, எலி பூனையிலிருந்து அஞ்சுகிறது. அக்கலத்தில் ஃபாரத்து அல் மஹ்சூல, எலி அறுவடை செய்யப்பட்டது அதாவது பயிரை சாப்பிட்டது. அல் மஹ்சூல் என்றால் அறுவடை செய்யப்பட்ட இது என்ற அர்த்தம், அல்லது பயிர் என்ற அர்த்தமும் இருக்கிறது. ஷரிபத்தில் ஃபாரத்து வியால் லபனி, பால் பாத்திரத்தில் இருந்து எலி குடித்தது. தக்ரிது தக்ரிது
ஃபஅரத்து அல் ஹஷப, கரத யக்ரிது கரதன், அதாவது கரத என்றால் பல அர்த்தம் இருக்கிறது. இந்த இடத்தில் எலி தனது பற்களால் குறிப்பது என்ற அர்த்தம். தக்ரிது அல் ஃபஅரத்து ஹஷப அல் ஹஷப, எலி பலகை குறிக்கிறது பற்களால். அதேபோன்று ஹஃபரத்தில் ஃபாரத்து பைத்தஹா ஃபில் அர்தி, எலி அதனுடைய வீட்டை பூமியில் தோண்டி கொண்டது, தோண்டியது. ஹஃபர ஹஃபரத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல் ஃபாரத் என்று சொல் பெண்பாலாக இருப்பதால் இந்த வாக்கியங்களில் ஐந்து வாக்கியங்கள் இருக்கின்றன. அல் ஃபாரா என்ற தலைப்பு, அல் ஃபாரா என்ற சொல்லை வாயிலாக எல்வாயாக வைத்து வாக்கியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அடுத்ததாக தம்ரீனுல் ஃபில் இஆராப், இஆராப் சொல்வதில் ஒரு பேச்சு. இது பல பாடங்களுக்கு பிற்பாடு முதலாவதாக இந்த பாதி தொடங்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் தொடங்கினால் அது பாடமாக இருக்கும் என்பதற்காக நாங்கள் மேலே உள்ள பாடங்களில் கூட அந்த உதாரணங்களுக்கு இஆராப் சொல்வதற்கு முயற்சிக்கவில்லை. இஆராப் என்று சொல்லும் பொழுது ஒரு வினா, மாஹுவன் நஹ்வு, நஹ்வு என்றால் என்ன, இலக்கணம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வியை கேட்டால் அது தாரி வரை விளக்கணம் நாங்கள் எப்படி சொல்வோம். இல்மு பி உசூலின் யுஅரஃபு பிஹா அஹ்வாலு அவாஹிரில் கலிமி, அதாவது நஹ்வு வரை விளக்கணம் என்றால், அந்த இலக்கணம் என்றால் அதனுடைய வரை விளக்கணம், இல்மு பி உசூலின் சில அடிப்படைகளை அறிவதாகும். யுஅரஃபு பிஹா அவற்றை கொண்டு, அந்த அடிப்படைகளை கொண்டு அறியப்படும், அஹ்வாது நிலைமைகள், அவாஹிரி இறுதிகள், அல்கலிமி சொற்கள், சொற்களுடைய இறுதிகளுடைய நிலைமைகள் எந்த அடிப்படைகளை கொண்டு அறியப்படுமோ அந்த அடிப்படைகளை அறிவதுதான் இலக்கணம். நாங்கள் அந்த அடிப்படைகளைத்தான் இதுவரைக்கும் பார்த்து வருகிறோம். அல் ஜும்லத்து முஃபீதா என்று பார்த்தோம், அஜிசா அல் ஜும்லத்தி என்று பார்த்தோம். அதேபோன்று இன்னும் பல பகுதிகளை பார்த்தோம். அல் ஃபியாலுல் மாதி, அல் ஃபியாலுல் முதாரி, அல் ஃபியாலுல் அம்ரி, அதே போன்ற அல் ஃபாயிலை நாங்கள் இப்பொழுது பார்க்கிறோம். இவைகளெல்லாம் சொற்களுடைய இறுதியை இலக்காக கொண்டு இருக்கின்றன. இல்மு நஹ்விலே இலக்கண கலையில் நாங்கள் கவனம் செலுத்துவது சொற்களுடைய இறுதியுடைய நிலைமைகளைத்தான், அதுதான் முக்கியம். இல்மு சர்ஃபை போன்றல்ல, சொல்லிலக்கணம் சொற்களுடைய இறுதியை கவனிக்காது, அதனுடைய ஆரம்பம் நடுப்பகுதியில் கவனமாக இருக்கும். அதை நாங்கள் இப்பொழுது சொல்லவில்லை. இல்மு நஹ்விலே கடைசி இறுதியை வார்க்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். இங்கு யாராவது சொல்லுவது என்பது உதாரணமாக நமூதஜ் மாதிரி, ஹதரல் வாயு சமூகம் அளிக்காதவன் ஹதர சமூகம் அளித்தான். அல் வாயு என்றால் அல் ஹாதிருடைய சொல், அல் ஹாதிர் என்றால் சமூகம் அளித்தவன், அல் வாயு என்றால் சமூகம் அளிக்காதவன். நாங்கள் சிறுபராயத்திலே குர்ஆன் மதரசாக்களின் ஆலிம் டாப் கூப்பிடும் பொழுது பேரை சொன்னார், முஹம்மத் என்று அவர் சொல்லும் பொழுது நாங்கள் அந்த முஹம்மத் என்ன வந்திருந்தால் என்று சொல்வான், ஹாலிர் சமூகம் அளித்திருக்கிறான் என்பதாக. அதுதான் ஹாலிர் என்றால் சமூகம் அளித்தவன், காயிப் என்றால் சமூகம் அளிக்காதவன். ஹதரல் காயிபு இந்த வாக்கியத்துக்கு நாங்கள் எப்படி யாராம் சொல்வது, யாராம் சொல்வது பல விதத்தில் இருக்கிறது. இங்கு லேசி படுத்தி தரப்பட்டிருக்கிறது. நஹுல் வாதிஹ், நஹுதான் இலக்கணம், அல் வாதிஹம் தெளிவான இலக்கணம், எனவே விடயங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் என்பது இதனுடைய இலக்கு. ஹதர ஃபிஅலுன் மாதின் இறந்த அளவனை சொல், அல் ஹாயிபு ஃபாயிலுன் மறுப்போன், அது ஒரு ஃபாயில் மறுப்போன் ரஃபூ செய்யப்பட்டிருக்கிறது கடைசியிலே. இப்படித்தான் இதில் யாராம் சொல்லி காட்டியிருக்கிறார். இன்னும் பல முறைகள் இருக்கின்றன, உங்களுடைய ஆசிரியர்களுடன் நீங்கள் பேசிக்கொள்ளுங்கள்.
கதைத்து கொள்ளுங்கள், அவர்கள் வழிகாட்டுவார்கள். இருந்தாலும் நான் இன்னொரு முறை நான் சொல்லி காட்டுகிறேன். ஹதரல் ஆய்வு என்பதற்கு அராபு சொல்லக்கூடிய முறை, யாராம் என்றால் அந்த கடைசியில் மாறி மாறி வரக்கூடிய அந்த ரஃபு, நஸ்பு, ஜர்ரு போன்றவைகள், ஜஸு போன்றவைகளை குறிக்கும். அதாவது ரஃபு என்றால் லம்மாவை குறிக்கும், நஸ்பு என்றால் பத்ஹாவை குறிக்கும், அதே போன்று ஜர்ரு என்பது கஸ்ராவை குறிக்கும், ஜஸும் என்பது சுக்குனை குறிக்கும். நான் விளங்குவதற்காக நான் சொல்கிறேன். அதான் யாராம் என்றால் மாறி மாறி வரக்கூடிய அந்த ரஃபு, நஸ்பு, ஜர்ரு, ஜஸ்மை குறிக்கும். எனவே இங்கு யாராம் சொல்லும் ஹதரல் ஆய்வு என்பதற்கு இப்படி யாராம் சொல்லலாம். ஹதர ஃபியாலுன் மாதின் والغائب فاعله والجملة من الفعل والفاعل جملة فعلية خبرية. இதொரு முறை இதை நாங்கள் பின்வரக்கூடிய பாடங்களுக்கு கொஞ்சம் தெளிவாகச் சொல்வோம். உங்களுக்கு பாரமாக இருக்காமல் இருப்பதற்காக இதை நாங்கள் ஆழமாக இந்த இடத்தில் சொல்லவில்லை. அதே போன்றுதான் யதீரு துபாபு, கொசு பறக்கிறது. யதீரு துபாபு, யதீரு ஃபியாலுன் முதாரிஹுன், அதுபாபு ஃபாயிலுன் மர்ஃபூன். அதுபாபு என்பது எழுவாயி, மர்ஃபூன் கடைசியிலே அதுபா பு பு என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஏழாவது பயிற்சியின் கடைசி பாதி ஆரிபில் ஜும்லத்தைனில் ஆக்கியத்தை வரக்கூடிய ரெண்டு வாக்கியங்களுக்கும் யாராவது சொல்லும். அதாவது இப்பொழுது சொன்னதை போன்று சொல்லும். ஃபாலன் நகரும் ஃபால ஃபியாலும் மாதின் அன்னஹரும் ஃபாயிலும் மர்ஃபூன். யர்பஹு தாஜிரு, வியாபாரி லாபம் அடைகிறான். யர்பஹு ஃபியாலும் முதாரிவன், தாஜிரு ஃபாயிலும் மர்ஃபூன். நான் சொன்னபடி சொல்வதாக இருந்தால் ஃபால ஃபியாலும் மாதின் வன்னஹரும், வன்னஹரு என்பது வாவு போடப்பட்டது இன்னும் என்ற அர்த்தத்துக்கு, அரபு மொழியில் தொடர்ந்து வாக்கியத்தை கொண்டு போக வேண்டும் என்பதற்காக. ஃபாதா ஃபியாலுன் மாதின் வன் அஹரு ஃபாயிலு வல் ஜும்லத்து மினல் ஃபியாலி வல் ஃபாயிலி ஜும்லத்து ஃபியாலியத்து ஹபரியத்து. யர்பஹு தாஜிரு, யர்பஹு ஃபியாலுன் முதாரிவன், வத்தாஜிரு ஃபாயிலு வல் ஜும்லத்து மினல் ஃபியாலி வல் ஃபாயிலி ஜும்லத்து ஃபியாலியத்து ஹபரியத்து. ஆகவே இத்துடன் இன்றைய இந்த பாடம் அல்ஃபாயிலு எழுவாய் என்ற தலைப்பில் வந்த பாடம் முடிவடைகிறது. இந்த பாடத்தை நல்ல முறையில் பாருங்கள். உங்கள் கருத்துக்களை ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். இன்னும் பல ஆலோசனைகளை நீங்கள் முன்வைக்கலாம் இந்த பாடங்களை நல்ல முறையில் முன்னெடுப்பதற்கு. இந்த பாடங்களை ஒரு உதவிக்காகத்தான் நான் அவசரமாக நடாத்துகிறேன். மாணவர்கள் ஓய்வாக இருக்கிறார்கள், பலரும் அரபு மொழியை படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் இருக்கிறார்கள். நீண்ட காலம் சிலரிடத்தில் அரபு மொழியை படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்குமானால் வழி இல்லாமல் இருந்தார்கள். இப்பொழுது எமது இந்த பாடங்களை நீங்கள் தொடர்ந்தால் நிச்சயமாக அரபு மொழியை மிக இலகுவாக குறுகிய காலத்தில் தெளிவாக படித்துக்கொள்ள முடியும் என்பதையும் நான் சொல்லிக்கொள்கிறேன். இந்த பயணத்தை தொடர்ந்து மிக வேகமாக அவசரமாக முன்னெடுப்பதற்கு எம்முடன் சேர்ந்து நீங்கள் உதவி செய்யவும் முடியும். இந்த பாடங்கள் அதாவது ஆன்லைன் இன்டர்நெட் செலவு இருக்கிறது. ஆன்லைன் மூலம் நடாத்தும் பொழுது இது நீண்ட நேரமாக இந்த பாடம் நடாத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த எத்தனை நிமிடம் போயிருக்கிறதுன்னு உங்களுக்கு பார்க்கலாம். எனவே இதற்கு இன்டர்நெட் செலவு இருக்கிறது. விரும்பியவர்கள் நீங்கள் என்னுடன் இணைந்து பங்களிப்பு செய்ய முடியும். அவ்வாறு செய்தால் நிச்சயமாக இந்த பாடங்களை ஏனென்றால் எமக்கு முன்னால் இப்பொழுது முதலாம் பாகத்தில் தான் இருக்கிறோம். மர்ஹலா இப்திதாய் ஆரம்ப நிலையிலே இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் இருக்கிறது. அதனை அடுத்து மர்ஹலா சானவியா உயர்நிலையிலும்
மூன்று பாகங்கள், அதாவது முதலாம் இரண்டாம் மூன்றாம் பாகங்கள் இருக்கின்றன. இது ஒரு நீண்ட பயணம். சகல பயிற்சிகளையும் இன்ஷாஅல்லாஹ் அல்லாஹ்வுடைய கருணை உதவியுடன் நாங்கள் முன்னெடுக்க வேண்டியிருக்கிறது. முழு உலகிலும் உள்ள மக்கள் நீண்ட காலமாக இதிலிருந்து பயனடைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் அல்லாஹ்வுக்காக செய்யப்படுகிறது. அல்லாஹ் என்னுடைய இந்த சிறிய முயற்சியை ஏற்றுக்கொண்டும் அவருடைய மிகப்பெரும் கருணையால் குர்ஆனுடைய மொழியாகிய இந்த அரபு மொழியை உலகில் வாழக்கூடிய பல சமூகங்களுக்கு தலைமுறை தலைமுறையாக கற்றுக் கொடுத்து படிப்பதற்கு இது இந்த வீடியோக்கள் இந்த பாடங்கள் உதவியாக இருந்து அவர்கள் குர்ஆனை விளங்கி குர்ஆன் படி அமல் செய்து முழு உலக மக்களுக்கும் குர்ஆனுடைய அல்லாஹ்வுடைய கலாமை எத்தி வைப்பதற்கு அவருடைய போதனைகளை ஒத்தி வைப்பதற்கு இந்த அடியானுடைய முயற்சிகளை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். எனது மரணத்தின் பிற்பாடும் எனது மண்ணறைக்கு இதன் மூலமாக நன்மை வர வேண்டும். அல்லாஹ் எனது பாவங்களை மன்னிப்பதற்கு, எனது பாவங்களை அழித்து நன்மைகளாக மாற்றுவதற்கு, எனது நல்ல முடிவு எனக்கு வருவதற்கு, கபருடைய வேதனையிலிருந்தும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு, உயர்ந்த சுவனத்துக்கு நுழைவதற்கு இந்த முயற்சிகளை அல்லாஹு தஆலா காரணமாக ஆக்குவானாக. அல்லாஹும் அன்ஃபானா பிமா அல்லம்தனா வஅல்லிம்னா மா யன்ஃபவுனா. அல்லாஹ்வே, எங்களுக்கு நீ படித்து தந்ததை கொண்டும் எங்களுக்கு பிரயோஜனத்தை பயன்பாட்டை தருவாயாக, எங்களுக்கு பயனுள்ளதையே படித்து தருவாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.